ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக ஒரு 10 to 15 minutes செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷான சுரக்காய் எடுத்திருக்கேன். இதை தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு துருவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசாக நறுக்கினது, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி எடுத்துக்கோங்க. கூடவே நல்லா கால் கப் அளவு கொத்தமல்லியில் பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த தண்ணி வடிகட்டிட்டு இந்த கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நீங்கள் மிளகாய் கடிப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எந்த கப்பில் சுரக்காய் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கின மாவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். கரெக்டாக 1 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கவே கூடாது. இந்த சுரக்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா ஓரளவு பிசைஞ்சிட்டு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் எடுத்துகிட்ட இந்த மாவு வந்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி தண்ணி சேர்க்காமே கரெக்டாக மாவு பதத்துக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைவோமோ அதே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே செட் ஆகட்டும்னு விட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு வந்து எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமாக உருட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே செட் ஆகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஓரளவு நல்லா செட் ஆனதும் அதுக்கப்புறமா அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே பேட்சாக மொத்தமாக பொறிச்சிடாமல் நான் வந்து 2 பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன். நல்லா சிம்லேயே வச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வெளியில் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சிக்கோங்க. அடுப்பு தீ அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா டக்குன்னு வெளிப்பக்கம் கலர் மாறி உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு டைம் கொடுத்து நல்லா பரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெளியில் லேயர் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொறிச்சிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேட்சை எடுத்துகிட்டு 2வது பேட்சை போடும்போது எண்ணெய் சூடு இல்லாமல் இருக்கும். அப்போம்போது திருப்ப எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளவருக்கு வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. நல்லா சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சட்டுன்னு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். எப்போ நினச்சாலும் ஒரு 10 to 15 minutes செஞ்சிடலாம். எல்லாமே வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.